சில படங்களில் சின்ன சின்ன ஒரு சிம்பத்தி கேட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த கதை வந்து எனக்கு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்க்கும் சந்திரமுகி டூக்கும் கம்மிட் பண்ணதுனால தான் வேறு படம் பண்ணுங்க மாதிரி இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த உதயநிதி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த கதையை நீங்கள் கேளுங்க, என்ன சும்மா சொல்லுங்க அப்படிங்க. இல்லை இல்லையா, நான் டைரக்டர் அனுப்புகிறேன், டைரக்டர் வேறாரு மாதிரி சேர்ந்துடாது வரலாம். அவன் படம் பார்த்துருக்கீங்களே? இல்லை இன்னும் சரியாக பார்க்கலங்க. அப்போ நான் நாளைக்கு அனுப்புகிறேன், இன்றைக்கி பார்த்துருக்கேன்னா அன்றைக்கி நைட்டே நான் ரெண்டு படத்தையும் பார்த்தேன். சரி வர சொல்லுங்க, நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அது வந்து என் கதையை ஒரு ஒன்றைக்கு சொன்னார். ஒன்றைக்கு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அது அதில் உதவி சாருக்கு ஒரு ஃபாதர் கேட்டுனாங்க. அந்த கதையில் வந்து நிறைய நடிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு. முழுநிலை படமும் வந்து நகைச்சுவைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், உதவிட்டேன். உதவி சார் சொன்னார், அண்ணன் நடக்கும்போது கூட காமெடி இருக்கக்கூடாது. ஜக்கன் அப்படியே அள்ளிய பிடிச்சிச்சு, சூப்பர். இதை வந்து கீர்த்தி சொன்னேன், கீர்த்தி இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு எனக்கு எப்படின்னு. உங்களால் முடிஞ்சாங்க இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப முழுக்க முழுக்க செய்ய. இப்போ அருமையான கதை முழுக்க முழுக்கதை வந்து எனக்கு சொல்கிறாரு மாதிரி மாறி சொல்கிறாரு. முழுக்கதையை நான் கேட்டேன், முழுக்கதையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான். ஆனால் இப்படி ஒரு கதையை இவ்வளோ குருத்தில் பண்ணி ஏற்றுக்கிட்டாரு அண்ணன். இது முழுக்க முழுக்க அந்த கதைக்கு பெரிய மாமன் யாருன்னா டைரக்டர் மாறி சொல்கிறாரு. இப்படி ஒரு கதையை இவ்வளோ பொருட்கள் பண்ணி தன்னுக்கு லாஸ்ட் படம் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டோமா உதயநிதி சார் தான் ஒரு மன்னாதி பண்ணேன். நான் ஒரு சாதாரண ஒரு குரலில் அவனை மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க எவ்வளோ தான் உள்ள விளையாட்டுத்தனமாக நான் எவ்வளோ செஞ்சாரோ, இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே சிறந்த ஒரு நடிகர்கள் சேர்ந்த டீம் கூட அதுதான். இதில் இன்னொரு விஷயத்தை நான் பாராட்டுறேன் தட்டில், ஒரு ஒரு 25-30 படம் பண்ண அனுபவம் வந்து மாறி செல்வராட்சி இருக்கா கண்ணால் பார்த்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு பெரிய டைரக்டர்கள் எப்படி யோசிப்பாங்க பார்வை அந்த இது எல்லாமே. இப்போ யாராக இருந்தாலும் நமக்கு நடிக்க தெரியுங்களா நடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு டைரக்டர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருங்கிறத சில நடிகர் பூரா வாட்சணும். அப்படி இவரை வாட்ச் பண்ணுறப்ப இவர் அழகாக கிட்டக்கு வந்து இந்த இடத்துல இவரை போகணும், இந்த இடத்துல இவரை போகணும் எல்லா நடிகருமே சொல்லித்தருவார். அந்த ஒரு ஞானம் அதுவும் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்டினி பசுமாக கடந்து போராடி வந்தவர் கிட்டத்தட்ட நானும் அப்படி வந்தவன் தான். அதுக்காண்டி இவர் வந்து நீ வந்திலே ஜப்பளம் கேட்குறேன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம்ல. இது ரொம்ப கஷ்டமாக போராடி வந்தனால அந்த உள்ளே இருக்க அந்த வழி கூட அவர் அழகாக வெளியெடுத்து வச்சார். அந்த வழி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கனெக்டாக இருக்கு. பட் அவருடைய வழியை சொல்கிறாரு, உண்மையிலே அது பெரிய வழி தான் இருக்குது. அந்த வழியோட மற்றவங்களுடைய வழியெல்லாம் அந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு. இப்போ கூட ஒரு தங்கியில் அவர் பேச்சு கொடுக்குறப்ப அந்த கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடைக்காரன் கூட அது போகணும், ஒரு டீ கடையில் டீ போட்டுட்டு இருப்பாரு, கீழே கிளாச்சி கழுவுவான், நல்லா கழுவுடா நாயை அப்படின்னு வெந்நீர் எடுத்து மேலே ஊற்றுவார், அப்படியே கடுப்புலேயே கழுவுவான். கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளான எதுக்கு கடை வச்சுருக்கான் முதலாளியாக இவர் டீ கழுவுவாரு, ஒரு மூட்டை குக்கரை வந்து முதலாளியாகுவான். இப்படி எல்லா பேருக்கும் ரொம்ப யாராலும் பாதிச்சாங்களோ அவங்க பூரா அந்த
இதுக்கனே தான் இந்த வழி இந்த பாட்டு அப்படி இருக்கும். இது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் நான் இதை சொல்கிறேன், சீரியஸாக இருந்தால் கூட அவருக்கு சீரியஸ் வேணும், யாரும் சிரிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறது தேனி விஷயம் கேமராமேன் தான். இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அது அங்கே சொல்லக்கூடாது, இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். பகவத் பாசியில் துப்பாக்கி எடுத்து காரில் காட்டுறேன், ஏறிட்டார் காரில். ஏன்னா நான் துப்பாக்கி எடுத்து காட்டினேன், துப்பாக்கி எடுத்துக்கிறேன். அவன் அப்படியே பார்க்குறாரு, பேசிட்டே இருந்தால் அந்த நீர் துப்பாக்கி எடுத்துக்கா அப்படின்னா, ஓ எல்லாம் செட்டப்பட தான் வந்துருக்கீங்களா அப்படின்னா. அங்கே உதயநிதி சார் பண்ணுற அக்கப்பொருள் பார்த்தீங்களா, அங்கேயோ அவர் மறுபடியும் அவரும் ஒரு துப்பாக்கி எடுத்தார். நான் லேசாக கீழே பார்த்தேன், அங்கே காம்பிள் மைண்ட் வந்து